हलो फ्रेंड्स वीडियो नम्बर टॉप स्टार प्रशांत नीता अल्ला मेगा त्रेपा पटेल पाकपो वा फर्स्ट टाइम नम चल को सब्सक्रेबूंग फर्स्ट नम पाक त्रेपा पातना वैगासी पाँच नवंबर पदा रिलीस आची त्रेपा प्रशांत मुदल त्रेपम राधा भारती त्रेपी देवा त्रेपर प्रशांत त्रेपा कावेरी सुलक्षण संगीत के आर विजय चार्लि चिन्नी जयंत जनकराज अब पल पे नड़चिपा और नक्षत्र पटल त्रेपी மக்கள் மத்தியில் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சது. அதிகப்படியாக 150 நாள் ஓடிருக்கு. ஒரு சில இடங்களில் அப்படி இப்படின்னு போய் 175 நாள் ஓடி ஒரு சில்வர் ஜூபிளி கொண்டாடிய ஒரு வெள்ளி விழா மூவியாக பிரசாந்த் அவர்களுக்கு அவங்களோட முதல் திரைப்படமே வந்து அமைஞ்சது. இந்த வைகாசி பிறந்தாச்சு திரைப்படம் செம்ம மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் அடுத்தபடி இரண்டாவது பக்கம் போகிற திரைப்படம் வண்ண வண்ண பூக்கள் 1992 ஜனவரி 15 பொங்கல் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. பாலு மகேந்திரா இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் தான் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். நம்ம கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தான் திரைப்படம் தயாரிச்சிருந்தாங்க. பிரசாந்தோட இணைந்து மௌனிகா வினோதினி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தில். இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று அந்த பொங்கல் அன்னைக்கு கேப்டனோட சின்ன கவுண்டர் ரஜினியோட மன்னன் அப்படின்னு பல மெகாயிட் வெள்ளி விழா மூவி அமைஞ்சிருந்தாலும் இந்த வண்ண வண்ண பூக்கள் திரைப்படமும் 100-125 நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வசூல் ரீதியாக நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்ற திரைப்படம் தான் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படம். அதேமாரி நேஷனல் அவார்டு தேசிய விருது வந்து ஒரு சில அவார்டெலாம் வந்து வாங்கியிருக்கு. இந்த திரைப்படம் மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பிரசாந்த் அவர்கள் கரியரில். இந்த திரைப்படம் தான் திரைப்படம் பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க செம்பர் திரைப்படத்தில். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது மக்களிடையே வந்து நல்ல விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்து பெற்றுச்சு. அதே போல் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் செம்பர் திரைப்படம் நல்ல ஒரு வசூல் செய்து ஒரு சூப்பர் டூப்பர்னு சொல்லாமல் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கூட கண்டிப்பாக சொல்லலாம். தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து லாபத்தை பெற்ற திரைப்படம் தான் செம்பருத்தி. அதேமாரி அதிகப்படியாக 125-150 நாள் வரைக்கும் நல்லாவே வந்து ஓடிச்சு. ஒரு சில இடங்களில் 150 தாண்டி அப்படி இப்படி போய் ஒரு 175 நாள் போய் ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சிருக்கும் திரைப்படம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டு பிரசாந்த் அவர்கள் கரியில் ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதுதான் பிரசாந்த் அவர்களோட மூன்றாவது திரைப்படம். முதல் மூன்று திரைப்படமே வந்து ஹேட்ரிக் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வேற லெவல் ஒரு லக்கி சாம் ஹீரோ வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் வந்து இருந்தார் 90s ஆரம்பத்திலே. அண்ட் அடுத்தபடி நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் திருடா திருடா திரைப்படம் நவம்பர் 13, 1993 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருப்பாங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தில் பிரசாந்த் அதேமாரி ஆனந்த் அனு அகர்வால் ஹீரா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸில் வந்து வாரி குவிச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். டொராட்டோ இன்டர்நேஷனல் நேஷனல் அவார்டு அதேமாரி நேஷனல் ஃபிலிம் அவார்டு அப்படின்னு பல அவார்ட்ஸ் வந்து வாரி குவிச்சது. கமர்ஷியலாக திரைப்படம் ஒரு அபோ ஆவரேஜில் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சில பேர் வந்து திரைப்படம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் 100 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் அப்படி இப்படின்னு கடந்து விட்டது மணிரத்னம் திரைப்படம். வேறு கமர்ஷியலாக வசூல்றதே ஒரு சூப்பர் ஹிட் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு கண்டிப்பாக சொல்லலாம் திருடா திருடா திரைப்படத்தை. அண்ட் அடுத்தபடியே ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் கண்மணி திரைப்படம் ஜூலை 31, 1994 ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை ஆர் கே செல்லுமணி அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம பிரசாத் மோகினி ஜெய்சங்கர் சுஜாதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் வந்து பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் கேட்டகரியாக வந்து அமைஞ்சது. நல்ல வசூல் பெய்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் கண்மணி திரைப்படத்தை. என்னதான் ஆர் கே செல்வமணி அவர்களோட பிரசாந்த் அவர்களோட கூட்டணியில் செம்பருத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து வரல. பட் ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் அப்படி சொல்லலாம் கண்மணி திரைப்படத்தை. அண்ட் அடுத்தபடியே ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் ஜீன்ஸ் ஏப்ரல் 24, 1998 ரிலீஸ் ஆச்சு. நம்ம சங்கர் அவர்கள் அருமையான ஒரு பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரகுமான் அவர்கள் இசை பாடல்லாம் வந்து வேற லெவல் ஹிட். அந்த 6-7 அதிசயங்கள்லாம் சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் இரு வேடத்தில் வந்து ட்வின் பிரதராக வந்து நடிச்சிருப்பாங்க. மற்றும் ஐஸ்வர்யா ராய், ராஜசுந்தரம், நாசர், ராதிகா, லக்ஷ்மி, செந்தில், எஸ்வி சேகர் அப்படின்னு பல நட்சத்திர பட்டாலும் வந்து நடிச்சிருக்கோம். ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் காதல் காமெடி மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சென்டிமெண்ட்டும் கூட சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜீன்ஸ் திரைப்படம் நல்ல எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகி நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. வசூல் ரீதியாக 175 நாள் வரைக்கும் ஓடி ஒரு வெள்ளி விழா மிகச்சிறந்த ஒரு வெள்ளி விழா மூவியாக அமைஞ்சது. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் டாப் 1 திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜீன்ஸ் திரைப்படம் தான் வந்துருக்கும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான படைப்பாக வந்து அமைஞ்சது. ஸோ பிரசாந்த் அவர்கள் நடிப்பும் வந்து அருமையாக இருக்கும். அண்ட் அடுத்தபடி ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் கண்ணெதிரே தோன்றினால் செப்டம்பர் 11 அதே 1998 தான் ரிலீஸ் ஆகும். ரவிச்சந்திரன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை பாடலாம் செம்ம ஹிட். இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடன் இணை கரண் சிம்ரன் விவேக் விக்னேஷ் ஸ்ரீவித்யா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் நல்ல லாபத்தை கொண்ட ஒரு திரைப்படம் தான். ஒரு மிகச்சிறந்த
சிறந்த ஒரு மெகா ஹிட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 175 நாள் ஓடி இதுவும் ஒரு வெள்ளி விழா மெகா ஹிட் மூவியாக பிரசாந்த் அவர்கள் கேரியரில் வந்து இந்த கண்ணெதிரி தோன்றினால அமைஞ்சது. ஸோ அந்த திரைப்படம் லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்றது வந்து சூப்பராக அருமையாக வந்து காமிச்சிருப்பாங்க. கதை திரைக்கதைலாம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் காதல் கவிதை திரைப்படம். நம்ம அகத்தின் அவர்கள் தான் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு அதே 1998 December 25 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் இணைந்து இஷா கோபிகர், கஸ்தூரி மணிவன் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலி நல்ல கலெக்ஷன் பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. 100-125 நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி இருக்கும். ஸோ அந்த 1998 பொறுத்தவரை ஜீன்ஸ், கண்ணெதிரை தோன்றினால், காதல் கவிதை மூன்று திரைப்படமுமே வந்து சூப்பராக வந்து ஓடிச்சு நல்ல ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த 1998 வருடமே வந்து பிரசாந்த் வருடம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அடுத்தபடியாக 9வது பக்கம் ஒரு திரைப்படம் மகள் ஊர்வலம். April 30, 1999 ரிலீஸ் ஆச்சு. ராசு மதுரம் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. சிவா திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். சார் இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த், நம்ம ரம்பா, லிவிக்ஸ்டன், விவேக், ராதாரவி மற்றும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் மணிவண்ணன் மற்றும் ராதிகா அவர்கள். ஸோ பெற்றோராக, வளர்ப்பு பெற்றோராக டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு பெற்றோர் சார்ந்த ஒரு அருமையான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். லவ், சென்டிமெண்ட் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும். காமெடி கலந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 100 நாள், 125 நாள் வரைக்கும் அதிகமாக ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் நல்ல வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்த் அவர்கள் கேரியரில் இந்த திரைப்படமும். அந்த அடுத்தபடியாக 10வது பார்க்க போகிற திரைப்படம் ஜோடி. September 9, 1999 மடம் ரிலீஸ் ஆச்சு. பிரவீன் காந்தி திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. ரஹ்மான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசைமை. பல பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட்டு. இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்துடன் இணைந்து சிம்ரன், நாசர், விஜயகுமார், ஜனகராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. நம்ம த்ரிஷா கூட சிம்ரனுக்கு ஃப்ரெண்டாக ஒரு சின்ன ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது மக்களிடையே நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. நல்ல கலெக்ஷன் பெற்று 125 நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் மூவி வந்து கண்டிப்பாக சொல்லலாம் பிரசாந்த் அவர்கள் கேரியரில் இந்த ஜோடி திரைப்படமும். அண்ட் அடுத்தபடியே 11வது பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தேன் ரசித்தேன். August 11, 2000 மடம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. சரண் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. பரத்வாஜ் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. பாடலாம் செம்மையிட்டாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் இணைந்து நம்ம சிம்ரன், லைலா, ரகுவரன், ராகவா, லாரன்ஸ் கூட இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தில் வில்லியா வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நம்ம சிம்ரன் அவர்கள் கடைசியாக வந்து திரிந்திருவாங்க. மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகும்போது நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது இந்த திரைப்படம். ஸோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படமும் மேக்ஸிமம் வந்து 125-150 நாள் கூட இந்த திரைப்படம் திரையரங்கில் வந்து கலந்துருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் டாப் ஸ்டார் அவர்கள் கேரியரில் இந்த திரைப்படமும். அந்த அடுத்து 12வது பார்க்க போகிற திரைப்படம் சாக்லேட். September 7, 2001 மடம் ரிலீஸ் ஆச்சு. ஏ வெங்கடேஷ் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. தேவா அந்த திரைப்படத்துக்கு இசை. பாடலாம் வந்து சும்மா மாசாக இருக்கும் திரைப்படத்துலையும். டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் இணைந்து ஜெயாஸ்ரீ, மும்தாஜ், லிவிங்ஸ்டன், சுஹாசினி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியலாக திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அமைச்சு 100 நாள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு. கமர்ஷியலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பல பேர் ஃப்ளாப்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக கிடையாது. சாக்லேட்லாம் வசூல் ரீதியாக வேற லெவல் வெற்றியாக வந்து அமைஞ்சு 2001. அண்ட் அடுத்தபடியே 13வது பக்கம் போகிற திரைப்படம் மஜ்னு திரைப்படம். December 14, 2001 மடம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இயக்கியிருப்பாங்க. ஆல்ரெடியாக கண்ணெதிரே தோன்றினார் அப்படின்னு பிரசாந்த் அவர்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த இயக்குனர் தான். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசை. பாடலாம் வந்து வேற லெவல் ஹிட்டாக இருக்கும் இந்த திரைப்படத்திலையும். ஸோ இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் இருந்து ரெக்கி கண்ணா, விவேக், நம்ம ரகுவரன், சோனு சூட்டு, ரதி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியல் அந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. 100 நாட்கள் வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஒரு வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பிரசாந்த் அவர்களுக்கு இந்த மஜ்னு திரைப்படமும். அண்ட் அடுத்தபடியே 14வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். தமிழ் திரைப்படம் 2002 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு April 14 ரிலீஸ் ஆச்சு. டேரக்டர் ஹரி அவர்களோட முதல் திரைப்படம். பரத்வாஜ் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடன் இணைந்து சிம்ரன், வடிவேல், நாசர், ஊர்வசி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியலாக அந்த தமிழ் திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. வசூல் ரீதியாக அதிகப்படியாக 100 நாட்களுக்கு மேலே திரையரங்களை கடந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட், ஒரு காமெடி சென்டிமெண்ட் மூவி. அண்ட் அடுத்தபடியாக 15வது பார்க்க போகிற திரைப்படம் வின்னர். September 27, 2003 வருடம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில், யுவன் சங்கராஜ் ஐசில, டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் இணைந்து வைகை புயல், வடிவேல் ஒரு இன்னொரு ஹீரோ வந்து நடிச்சிருப்பாரு. புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் படத்தோட வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு. மற்றும் கிரண் ராத்தோடு, விஜயகுமார், எம்என் நம்பியார் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. ரியாஸ் கான் உட்பட. ஸோ இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வெகுவாக கவர்ந்து நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து அமைஞ்சது. கண்டிப்பாக வசூல் ரீதியாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கூட சொல்லலாம். கண்டிப்பாக அதிகப்படியாக 100 நாள் வரைக்கும் திரையரங்கில் வந்து கடந்திருக்கு வின்னர் திரைப்படமும். அடுத்த 16வது பார்க்க போகிற திரைப்படம் ஷாக்கு. July 24, 2004 மடம் ரிலீஸ் ஆச்சு. தியாகராஜன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. சலீம் சுலைமான் திரைப்படத்துக்கு இசை. இந்த திரைப்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடன் இணைந்து மீனா, அப்பாஸ், தியாகராஜன் உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு சர்ப்ரைஸான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது 2004. 100 நாட்கள் மேலே கடந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவியாக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அடைந்ததால் இந்த திரைப்படத்தை சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியாக 17வது பார்க்க போகிற திரைப்படம் லண்டன். சுந்தர்சி அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. வித்யாசாகர் திரைப்படத்துக்கு இசை. March 11, 2005 மடம் ரிலீஸ் ஆச்சு.
அஜயன் திரைப்படத்தில் பிரசாந்த், பாண்டியராஜன், வடிவேலு, அதேமாதிரி மும்தாஜி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. கமர்ஷியலாக அந்த திரைப்படம் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து அமைச்சது. வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதிகப்படியாக 100 நாள் வரைக்கும் திரையரங்கில் கடந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக பிரசாந்த் அவர்களுக்கு அமைஞ்சது. இந்த லண்டன் திரைப்படம் தான் பிரசாந்த் அவர்கள் கரியரில் லாஸ்ட்டாக ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வசூல் ரீதியாக அதன் பிறகு பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தாலும் எந்த படமும் பெருசாக போகவே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2024 பொறுத்தவரை பிரசாந்த் அவர்களுக்கு அந்தகன் அப்படின்னு சோலாக ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. தளபதி விஜய் அவர்களும் இணைந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு எத்தனை படங்கள் நடிப்பார், பெருசாக வந்து போகுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. முரண்பாடான கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.